இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 50 விழுக்காடு அபராத கழிவு. சாலை போக்குவரத்து துறை JPJ வழங்கவில்லை. மடானி அரசாங்கத்தின் செயலகம் அறிவிப்பு. பிரதமர் டத்துஸ்வி அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் சாலை போக்குவரத்து துறை JPJ சாலை குற்றங்களுக்காக எந்தவொரு சிறப்பு கழிவும் வழங்கவில்லை என்பதை மடானி அரசாங்கத்தின் செயலகம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. சாலை குற்றங்களுக்கான காவல்துறையின் அபராதங்களுக்கு மட்டுமே மலேசிய போலீஸ் படை 50 விழுக்காடு சிறப்பு கழிவு வழங்கப்படும் என திட்டமிட்டிருந்த போது சில ஊடகங்கள் அந்த விவகாரத்தை தவறாக புரிந்து கொண்டு வெளியிட்டிருந்த செய்தியினை தொடர்ந்து இத்தகவல் வெளியிட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பித்தல், தொழிற்கல்வி ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பித்தல், தனியார் அல்லது வணிக மோட்டார் வாகன உரிமம் புதுப்பித்தல், குறிப்பிட்ட சமன்களை செலுத்துதல் போன்றவற்றுக்கு மட்டுமே JPJ சேவை வழங்க உள்ளது. அபராதம் செலுத்த விரும்பும் பொதுமக்கள் முன்பாகவே PDRM-இன் மை பே போர்ட்டலில் கட்டணம் செலுத்த அறிவுறுத்தப்படுகின்றது. இதுகுறித்து போலி செய்தி எதுவும் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பட்டாளை ஜெயாவிலிருந்து சைபிஜெயா வரை 28 போலீஸ் கார்கள் பின்தொடர்ந்த போது பரவலான கவனத்தை பெற்ற பீசா ரக வாகன ஓட்டுநருக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 1 மாத கால சிறை தண்டனையும் 10,000 வெள்ளி அபராதமும் விதித்துள்ளது. பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டிய காரணத்திற்காக 27 வயதுடைய பி அன்பரசனுக்கு 5 ஆண்டுகள் வாகனம் ஓட்ட தடையும் விதிக்கப்பட்டுள்ளதாக மேஜிஸ்ட்ரேட் ஷாரில் அன்வார் அஹ்மத் முஸ்தபா தெரிவித்தார். அன்பரசனுடன் 21 வயதுடைய அவரின் மனைவி எம் ரிஷாலினியும் அனுமதியின்றி கூர்மையான ஆயுதம் வைத்திருந்ததற்காகவும் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். புக்கெட் ஜாலிலில் நேற்று தொடங்கியுள்ள மடானி அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் சாலை போக்குவரத்து துறை JPJ முகப்பில் கலந்து கொண்ட பார்வையாளர்களுக்கு 1,000-க்கும் மேற்பட்ட தலைக்கவசங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டன. இன்று காலை 7:30 மணி அளவில் JPJ முகப்பில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் புதிய தலைக்கவசத்தை பெற வரிசையில் நிற்க தொடங்கினர். பொதுமக்களின் கோரிக்கையின் காரணமாக நேற்றுடன் ஒப்பிடுகையில் JPJ முகப்பு இன்று காலை 8:30 மணி அளவிலேயே திறக்கப்பட்டுவிட்டது. குறுகிய நேரத்திற்குள் வெற்றிகரமாக மக்களுக்கு தலைக்கவசங்களை JPJ பரிமாற்றம் செய்து கொடுத்தது. புக்கெட் ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கில் நேற்று தொடங்கிய மடானி அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவு விழா பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைந்தது. அரசு நிறுவனங்களின் பல்வேறு செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்வது முதல் வேலைவாய்ப்புகளை தேடுவது வரை மடானி அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவு விழா இனிதே தொடங்கியதாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். ஜோஹோர் ரியல் எஸ்டேட் பேச்சுவார்த்தையாளரான 45 வயதுடைய மைக் சாவ் கூறுகையில், அறிமுகமில்லாத பல அரசு சார்ந்த நிறுவனங்களை சந்திக்க முடிந்ததாகவும் அவற்றின் செயல்பாடுகளை பற்றி நிறைய கற்றுக்கொள்ள முடிந்ததாகவும் தெரிவித்தார். மாணவர்களுக்கு எதிர்கால வேலைவாய்ப்பு, பொதுமக்களுக்கான சிறப்பு கழிவுப் பொருட்கள், இலவச சிகிச்சை போன்ற திட்டங்கள் வருகை புரிந்த அனைவருக்கும் பெரும் பயனாக அமைந்ததாக கூறப்படுகிறது. அமேசிங் கிரியேஷன் கன்வென்ஷன் சென்டரின் வாடிக்கையாளர்களுக்கான 1 நாள் சிறப்பு கழிவு இம்மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அம்பாங் ரிவர் ஃப்ரண்டில் நடைபெறும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நீடிக்கும். திருமண மண்டபம், மண்டப அலங்காரம், உணவு சேவை, 360 பாகை வீடியோ பதிவு, நிழற்படங்கள், காணொலி பதிவு ஆகிய சேவைகளுக்கு தங்களின் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு கழிவு வழங்கப்படும். மண்டபத்திற்கு 20 முதல் 30 விழுக்காடு வரை கழிவு கொடுக்கப்படும். மேலும் குறிப்பிட்ட இந்த 1 நாள் கழிவில் முன்பதிவு செய்து கொள்பவர்களுக்கு 10,000 வெள்ளி வரை மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்படும். மண்டபத்தை 2025 வரையிலான தேதி வரையில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் இந்நிகழ்ச்சி நடக்கும் அதே நாளில் 300 பேர் கலந்து கொள்ளும் ஃபுட் டெஸ்டிங்கும் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொண்டு வற்றாத ஆதரவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என அமேசிங் கிரியேஷன் கன்வென்ஷன் சென்டர் நிர்வாகத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர். சீரமைப்பு மோசடிகளுக்கு பலியாகுவதை தவிர்ப்பதற்கு வீட்டு உரிமையாளர்கள் தங்களை கற்பித்துக் கொள்ளவும் கட்டுமான ஒப்பந்தத்துடன் பழக்கப்படுத்திக் கொள்ளவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியமான CIDB-யின்
தலைவரான டத்தோ முகமது ஜை ஜக்கரியா கூறுகையில், வீட்டு உரிமையாளர்கள் மாதிரி கட்டுமான ஒப்பந்தத்தை சிஐடிபி இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றார். சீரமைப்பு திட்டத்தில் ஈடுபடுகின்ற அனைத்து தரப்பினரின் பொறுப்புகள் மற்றும் ஒப்பந்த கடமைகளை எளிதாக அறிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி கட்டுமான ஒப்பந்தம் உதவும் என்றார் டத்தோ முகமது ஜைத். இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டால் சீரமைப்பு மோசடியில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என்றார் அவர். போட்கல்லாண்டில் கடத்தல் கும்பலை முறியடிக்கும் போலீஸ் மேற்கொண்ட திடீர் சோதனையில் 130,000 லிட்டருக்கும் மேல் மதிப்பிலான டீசல் பறிமுதல் செய்யப்பட்டது. டிசம்பர் 6 நடத்தப்பட்ட இந்த திடீர் சோதனையில் வெளிநாட்டைச் சேர்ந்த 6 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக புகேட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறையின் தலைவர் டத்தோஸ்ரீ ஹசானி கசாலி தெரிவித்தார். கைப்பற்றப்பட்ட டீசல் மற்றும் கப்பலின் விலை மதிப்பு ஏறத்தாழ 1,43,00,000 வெள்ளி என டத்தோஸ்ரீ ஹசானி கூறினார். ஜனவரி 1 முதல் டிசம்பர் 8 வரை டீசல் உள்ளிட்ட மானிய விலையில் பொருட்களை கடத்தும் குழுக்கள் மீது 66 நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதில் 240 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். காசாவில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் மரணமடைந்த முன்னாள் மாணவர்களுக்கும் புகழ்பெற்ற கவிஞர் டாக்டர் ரிஃபாத் அலாரிக்கும் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் இறுதி அஞ்சலி செலுத்தியது. இணை பேராசிரியர் டாக்டர் நோரிதா ஓமாரின் மேற்பார்வையின் கீழ் டாக்டர் ரிஃபாத் முதுகலை செய்து வருவதாக முன்னாள் மாணவர்களின் முகநூல் அகப்பக்கத்தில் தெரியவந்துள்ளது. UPM முன்னாள் மாணவர்கள் கூறுகையில், காசாவில் தற்போது என்ன நடக்கிறது என்பது குறித்த தகவல்களையும் தன் குடும்பத்தினரோடு சேர்ந்து தாமும் குண்டுவெடிப்புக்கு பலியாகிவிட்டதாகவும் டாக்டர் ரிஃபாட் தெரிவித்திருக்கிறார். டாக்டர் ரிஃபாட் மற்றும் அவரது குடும்பத்தினரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம் என்று UPM முன்னாள் மாணவர்கள் முகநூலில் பதிவேற்றம் செய்திருந்தனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.